சுய லாபத்துக்காக அன்று ஆட்சியை அடகு வைத்தவர்கள் இன்று கட்சியை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அதிமுக குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்து பேசினார். திமுக முன்னாள் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் போரூரை அடுத்து காரம்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. மதுரவாயல் எம்எல்ஏ கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு, அமைச்சர் மா சுப்பிரமணியன், திமுக துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசினர். இதனையடுத்து திமுக இளைஞரணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சுய லாபத்திற்காக டெல்லியிடம் ஆட்சியை அடகு வைத்தவர்கள் இன்று கட்சியை அடகு வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், அண்ணாவின் பெயரில் கட்சி நடத்துபவர்கள் அண்ணாவையே மறந்துவிட்டார்கள் என்றும் அதிமுக குறித்து விமர்சித்து பேசினார். மேலும் சட்டப்பேரவையில் ஆளுநர் கோபித்துக் கொண்டு சென்றதைதான் பார்த்திருக்கிறீர்கள் என்றும் கூறிய உதயநிதி, அவருக்கு முன்பாக இபிஎஸும் ஓபிஎஸும் சட்டப்பேரவையை விட்டு ஓடிவிட்டதாக விமர்சித்தார்.